வெப் டிவி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்பேஸில் மனிதர்கள் அதாவது ஆஸ்ட்ரோனட்ஸ் இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டு வருதுன்றது அதிக அளவில் ஆயிடுச்சு. ஆனால் அந்த ஸ்பேஸுக்கு போகிறதுக்கு மட்டும் சாதாரண விஷயம் கிடையாது. அந்த பயணத்துக்கு நிறைய பிளானிங்ஸ் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது, ஏன் நிறைய தடைகள் கூட இருக்குது. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, விண்வெளிக்கு போகிற ஆஸ்ட்ரோனட்ஸுக்கு உடல் அளவில் மற்றும் அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் ஏற்படுற பிரச்சனை என்ன, அப்படி மேலே போகிற ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு நாசா மாதிரியான அமைப்புகள் விதிக்கிற தடைகள் என்ன, இதில் செக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுல இருந்து எம்எஸ் ஆபீஸ் யூஸ் பண்ணக்கூடாது வரைக்கும் தடை இருக்குது. முக்கியமாக பீஸாவை தடை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஏன் தடை பண்ணியிருக்காங்க, இங்கே போகிற கஷ்டங்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், இது வெப் டிவி, அறியாததை அறிந்து கொள்ள. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ராக்கெட் வேகத்தில் வரும். விண்வெளியில் மிதக்கிற வீரர்கள் பறப்பது போல் ஆன்டி கிராவிட்டி ஏரியாவில் மிதக்க மாட்டோமோன்னு ஸ்பேஸ் லவருக்கு மத்தியில் நிறைய ஆவல் இருக்கும். அது அவங்க சாதாரணமாக பண்ணுறது கிடையாது. இதுக்கு பின்னாடி நிறைய பயிற்சி மற்றும் நிறைய கஷ்டங்கள் இருக்குது. இதில் முதல் கஷ்டமே கிராவிட்டி தான். என்ன தான் பூமியில் இதற்கான பயிற்சிகள் வருடக்கணக்காக எடுத்தாலும் மைக்ரோ கிராவிட்டி அப்படின்ற லைனை கிராஸ் பண்ணி போகும்போது உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இன்ஃபேக்ட் அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் ஒரு இடத்துல ஒழுங்காக நிற்கக்கூட முடியாது. ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டை நோக்கி போகும்போது நிறைய ரொட்டேட் ஆகி போகணும், ஸ்டேபிளாக இருக்க முடியாது, கீழே நிறைய முறை விழுந்துருவோம். இப்படி மனிதனாலே ஸ்டேபிளாக இருக்க முடியலைன்னா நிச்சயம் மனிதன் யூஸ் பண்ணுற எந்த பொருளுமே ஸ்டேபிளாக இருக்க முடியாது. இந்த ஸ்டேபிள் இல்லாத காரணத்தினால இங்கே மனிதர்கள் யூஸ் பண்ணுற எந்த பொருளுக்குமே ஷெல்ஃப் மெத்தட் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதை தடை பண்ணி இருக்காங்க. எல்லாத்தையும் ஹேங்கிங் மெத்தட் அல்லது பெல்ட் மெத்தட், லாக் மெத்தட்னு தான் தொங்க விடுவாங்க. இதுக்கான காரணம் என்னென்னா, அங்கே ஸ்டேபிளாக இல்லாததுனால எந்த ஒரு பொருளுமே நிலையாக வைக்க முடியாது, அது அங்கிட்டும் இங்கிட்டும் பறந்துக்கிட்டே இருக்கும். விஞ்ஞானிகள் இந்த ஸ்பேஸ் ஷிப்பில் ஸ்பேனரை தொலைச்சி போய் சில நாட்களுக்கு பிறகு கிடைச்சதாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பயோகிராஃபி புத்தகத்திலையும் குறிப்பு. அடுத்து இந்த கிராவிட்டினால் ஏற்பட்ட பிரச்சனை என்னென்னா எலும்புகள். இந்த எலும்புகள் எல்லாமே கிராவிட்டியால் தான் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது. நாம் சாப்பிட்ற உணவுலேருந்து நியூட்ரிஷனை பிரித்து எடுக்கிறதுக்கு கிராவிட்டி மிகப்பெரிய அளவில் உதவுது. ரொமாட்டிக் ஆர்த்திடிஸ், முடக்குவாதம், மூட்டுவாதம் இப்படின்னு நிறைய பிரச்சனைகள் விஞ்ஞானிகளுக்கு, அதாவது குறிப்பாக ஆஸ்ட்ரோனட்ஸுக்கு ஏற்பட்டிருக்கிறதா குறிப்பும் இருக்குது. இந்த விண்வெளியில் கிராவிட்டி இல்லாத பகுதிகளில் டீஹைட்ரேஷன் அதிக அளவில் ஏற்படுறதுனால கிட்னியில் அதிக அளவில் கல் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஏற்படும். இதனால் அவங்களால எக்ஸ்கிரிஷன் சிஸ்டம் அதிக அளவில் பாதிப்பு அடையும். அடுத்த பிரச்சனையாக பூமியில் நடக்கிற ரொட்டீன் ஒர்க்கால் மசில் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். இந்த ஸ்பேஸில் ஒழுங்காக நடக்கக்கூட முடியாது. இதனால் மசில் ஸ்ட்ரென்த்து வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்காது. அடுத்த பிரச்சனை ரத்த ஓட்டம். இதையும் பிளட்டை பம்ப் பண்ணி நம்ம உடம்புக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு அனுப்பும். கிராவிட்டி ஒழுங்காக இல்லாத இந்த காரணத்தினால மூளைக்கு போக வேண்டிய ரத்தத்தோட அளவு விட அதிகமாக போகலாம், இல்லை அதை விட கம்மியாக போகலாம். உடலோட மற்ற பாகங்களுக்கும் கரெக்டாக போகுமா அப்படின்னு கேட்டால் இல்லை என்பது தான் பதில். அடுத்து மிக முக்கியமான பிரச்சனை ரேடியேஷன். பூமிக்குள்ள சூரியனோட கதிர்கள் வரும்போது நிறைய ஃபில்டர்ஸ், ஓசன் மாதிரி இயற்கையாகவே இருக்கு. அதை தாண்டி வரும்பொழுது பெரும்பாலான ரேடியேஷன்ஸ் எல்லாம் ஸ்பேஸுக்கே திரும்பி போயிடும். ஆனால் இந்த கவசங்களை சாமான மனிதன் கடந்து மேலே போகும்போது நிறைய கேன்சர் மாதிரியான நோய் கூட ஏற்பட சான்சஸ் இருக்கு. இதுக்கு தான் நிறைய காஸ்ட்லியான கவச உடை, காஸ்ட்லியான ஷீல்டுன்னு குவாலிட்டியாக தயாரிக்கிறாங்க. அடுத்ததா ஐசோலேஷன், தனிமை. ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட 6 மாதம் மினிமம் இருக்கும். இந்த 6 மாதம் விண்வெளி வீரர்கள் தனிமையை சமாளிப்பாங்களா அப்படின்னு கீழவே பூமியில் நாசா மாதிரியான நிறுவனங்கள் எல்லாம் டெஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணாலும் பூமிக்கு மேலே போகும்போது பயம் ஏற்பட்டு மென்டல் ஹெல்த்தில் பாதிக்க நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் கீழிருந்து மேலே போகும்போது ஏற்படும். இதுக்கு நாசா மாதிரி அமைப்புகள் 6 மாதம் முதல் 2 வருஷம் வரைக்கும் ட்ரைனிங் தருவாங்க. நம்ம டிக் 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 படத்தில் காண்பித்த மாதிரி 3-4 நாள்லாம் ஆஸ்ட்ரோனட்ஸாக ஆக முடியாது. இப்படி இத்தனை பிரச்சனைகளையும் ஓவர் கம் பண்ணால் நிறைய பயிற்சிகள் பூமியிலே எடுத்துக்கிட்டு தான் விண்வெளி வீரர்களாக மேலே வருவாங்க. படத்தில் காண்பிக்கிற மாதிரி 3 நாள்லேயும் முடியாது, எளிமையாக ஆன்டி கிராவிட்டியில் பறக்கவும் முடியாது. அடுத்து விண்வெளிக்கு போன மனிதர்களுக்கு எதையெல்லாம் தடை விதிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். எம்எஸ் ஆபீஸ், அதாவது மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் 2006 ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறாங்க.
ரிமோட் கோட் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை இப்போ வேர்ட் டாக்குமெண்ட்ல எனேபிள் ஆகியிருக்கு அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் சொன்னாங்க. இந்த அப்டேட் ஆக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருப்பதால் அதை விண்வெளியில் குறிப்பாக இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் யூஸ் பண்ணுறதுக்கு பேன் பண்ணியிருக்காங்க. ப்ரேயிங், சாமியை வழிபடுறது தப்பு இல்லை, ஆனால் விண்வெளியில் போயிட்டு விண்வெளி வீரர்கள் சாமியை வழிபடுறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி அதை தடை பண்ணியிருக்காங்க. முக்கியமான கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது ரேடியோவை ஆஃப் பண்ணிட்டு தொழுகையில் இருந்த விண்வெளி வீரர் செய்த தவறுக்கு பிறகு தான் இந்த ப்ரேயர் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா விண்வெளியில் தடை செய்யப்பட்டது. செக்ஸ், உடல் உறவு, நிறைய செலவு செஞ்சு ஒட்டுமொத்த மிஷனும் இவங்களை நம்பி போகிறதால மக்கள் லைவாக பார்ப்பாங்க, அதை பற்றி நிறைய பேர் படிப்பாங்க. இந்த இடத்துல உடல் உறவு அப்படின்ற இந்த ஒரு விஷயம் வேண்டாம் அப்படின்றதுக்காக விண்வெளியில் இந்த ஒரு விஷயத்தை தடை பண்ணியிருக்காங்க. ஆல்கஹால், டிக் 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 படத்தில் ஆல்கஹால் காமெடி சீன் விண்வெளி ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வச்சிருப்பாங்க, அந்த பறந்து பறந்து போகிறத அப்படி லபக் லபக்னு குடிக்கிற மாதிரி. இது விண்வெளியில் தடை அப்படின்னு கூட தெரியாமல் சக்தி சௌந்தரராஜன் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சீன் வச்சிருப்பாங்க. மனிதனோட மூளை ஆல்கஹால் கண்டென்ட் உடம்புல இருந்தால் மூளை ஒழுங்காக வேலை செய்யாதுன்னு இந்த பாழாக போன ஆல்கஹாலை தடை பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த ஆல்கஹால் யூஸ் பண்ணுறதுனால ஒட்டுமொத்த மிஷனும் ஃபெயில் ஆக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன் கூட வந்திருக்கிற ஆஸ்ட்ரோனட்ஸோட உயிர் போகிறது கூட சான்ஸ் இருக்குது இந்த பாழாக போன ஆல்கஹாலால். இதுக்கான காரணம் என்னென்னா மனிதனோட மூளை ஒழுங்காக வேலை செய்யாது அப்படின்ற காரணத்துக்காக இத்தனையும் தடை பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் விண்வெளி வீரர்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அதுக்கான சொல்யூஷனாக ஒன்று நாசா மாதிரியான நிறுவனங்கள் வச்சுருக்காங்க. அதுக்கு போகிறதுக்கு தடையாக இருக்கிற பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா இங்கே தடை பண்ணி கீழே விட்டுட்டு போனோம் அப்படின்னு தான் நிறைய சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் மட்டும்தான், இதை தாண்டி நிறைய ரூல்ஸ் இருக்குது. அதையெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நிச்சயம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். நான் சீக்கிரமாக வேறு ஒரு நல்ல வீடியோவோடு வந்து சந்திக்கிறேன். அதனால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு என்ன உங்களுக்கு வேணும் வேணான்றத கமெண்ட் பண்ணிவிட்டு எந்த நண்பர்களுக்கு எல்லாம் ஆஸ்ட்ரோநாட் ஆகணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ இந்த பிரச்சனையெல்லாம் அவங்களுக்கு எடுத்து சொல்ல ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெப் டிவி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வெப் டிவி, அறியாததை அறிந்து கொள்ள. நன்றி.